हेलो स्टूडेंट्स नम्बर ऑर्गेनिक इंपॉर्टेंट रिएक्शंस பார்த்துட்டு வரோம் 11th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரியில ஏற்கனவே ஒரு 3 வீடியோஸ் வந்திருக்கும் அதனுடைய கண்டினியூட்டி தான் இது உங்களுக்கு அந்த வீடியோஸ் பேர் லிங்க் வேணும் அப்படினா நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் நீங்க கண்டினியூஸா வாட்ச் பண்ணுங்க இதை எழுதி பாருங்க நல்லா பிராக்டீஸ் பண்ணுங்க அப்படி இல்ல அப்படினா உங்களுக்கு ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி அவ்வளவு சீக்கிரம் ஞாபகம் வராது ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி நல்லா ஞாபகம் வரணும் அப்படினா கண்டிப்பா ரியாக்ஷனை திரும்ப 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 நீங்க எழுதி பார்த்துட்டே இருக்கணும் நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு எழுதி பார்க்கறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு ஈஸியா ஞாபகம் வரும் எக்ஸாம்ல ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி பொறுத்தவரை ஜஸ்ட் ரியாக்ஷன் எழுதி ரியாக்டன்ட்டோட நேம் ப்ராடக்டோட நேம் இதை கரெக்டாக எழுதிட்டீங்க அப்படின்னாவே உங்களுக்கு ஃபுல் மார்க் கொடுத்துருவாங்க ஸோ ரியாக்டன்ட் ப்ராடக்ட் அதுக்கப்புறம் கண்டிஷன்ஸ் டெம்பரேச்சர் என்ன ப்ரெஷர் என்ன இதை நீங்கள் மென்ஷன் பண்ணாவே போதும் கேட்டலிஸ்ட் யூஸ் பண்ணுமா நவ் லெட்ஸ் சி ப்ரிப்ரேஷன் ஆஃப் டிடிடி டிடிடியை எப்படி தயாரிக்கிறது அப்படின்ற கொஷின் ரொம்ப ரொம்ப முக்கியம் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன் அப்படின்னா இந்த டிடிடின்றது இன்செக்டிசைடாக யூஸ் பண்ணுறோம் ஸோ ப்ரிப்ரேஷன் ஆஃப் டிடிடி இதுக்கு நம்ம என்ன தேவை அப்படின்னா இட் இஸ் ப்ரிப்பேர்டு பை ஹீட்டிங் த மிக்சர் ஆஃப் நம்ம அசிட்டால்டிகேட் உங்களுக்கு தெரியும் இல்லையா அதில் அந்த 3 ஹைட்ரஜனை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு 3 சிஎல் போட்டிங்க அப்படின்னா அதுக்கு ட்ரை குளோரோ அசிட்டால்டிகேட் அதை எடுத்துக்கிட்டு அதே மாதிரி குளோரோ பென்சின் 2 மோல்ஸ் எடுத்துக்கிறோம் இப்போ ரியாக்ஷன் பாருங்கள் இட் இஸ் ப்ரிப்பேர்டு பை ஹீட்டிங் த மிக்சர் ஆஃப் குளோரோ பென்சின் வித் குளோரால் இந்த குளோரால் அப்படின்னு நான் சொன்னேன்ல அது யார் அப்படின்னா அசிட்டால்டிகேட்டோட ஃபார்ம்லாம் உங்களுக்கு நல்லாவே தெரியும் CH3CHO இந்த அசிட்டால்டிகேட்டில் இந்த 3 ஹைட்ரஜன் இருக்குல்ல அதை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு 3 சிஎல் போட்டோம் அப்படின்னா அதுக்கு பேர் ட்ரை குளோரோ அசிட்டால்டிகேட் இதுக்கு இன்னொரு பேர் தான் குளோரால் அப்படின்னு சொல்லணும் இன் தி ப்ரெசன்ஸ் ஆஃப் கான் H2SO4 இந்த ரியாக்ஷனில் கான் H2SO4 வேலை என்ன அப்படின்னா இட் ரிமூவ்ஸ் வாட்டர் மாலிக்குல் ஸோ எங்கெல்லாம் நீங்கள் கான் H2SO4 யூஸ் பண்ணுறீங்களோ இன் ஆர்டர் டு ரிமூவ் வாட்டர் மாலிக்குல் நான் எப்படி வாட்டர் மாலிக்குல் ரிமூவ் பண்ணுறேன் பாருங்கள் இந்த ஃபார்மேட்டில் எழுதிக்கோங்க பென்சினில் ஒரு சிஎல் இருக்குது எல்லா கார்னர்லையும் ஹைட்ரஜன் இருக்குதுன்னு நமக்கு நல்லாவே தெரியும் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் 2 குளோரோ பென்சின் எடுத்துக்கிட்டேன் பென்சினில் சிஎல் டைரெக்டாக அட்டாச் ஆயிருந்தால் அதுக்கு பேர் குளோரோ பென்சின் இந்த ட்ரைக்ளோரோ அசிட்டால்டிகேட் இருக்குல்ல அதில் இருக்கிற ஆக்சிஜனும் இதில் இருக்கிற 2 ஹைட்ரஜனும் கம்பைன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வந்துடும் அப்படின்னா வாட்டர் மாலிக்குல் வெளியில் போயிடும் ஸோ அந்த வேலையை யார் செய்கிறாங்க அப்படின்னா கான் H2SO4 செய்கிறாங்க ஸோ இந்த பிரசன்ஸ் ஆஃப் கான் H2SO4 நமக்கு என்ன வந்துடுது அப்படின்னா டிடிடி வந்துடுது இந்த டிடிடிக்கு எப்படி பேர் வந்துச்சு அப்படின்னு பார்க்கலாம் இப்போது மீதி இருக்கிறத அப்படியே சேர்த்து எழுதுறீங்க CCL3CH இந்த டபுள் பாண்டில் ஒரு பாண்டு இந்த பென்சின் ட்ரிங்க் இன்னொரு பாண்டு இந்த பென்சின் ட்ரிங்க் ஸோ உங்களுக்கு ப்ராடக்ட் வந்துடுது இந்த ப்ராடக்டை பார்த்தேன் இதில் இதனுடைய நேம் எப்படி வந்துச்சு டிடிடி அப்படின்னு சொல்லிட்டு அது முதல்ல தெரிஞ்சுக்கலாம் இந்த பென்சினில் பேரா பொசிஷன் சொன்னால் இந்த ஆப்போசிட்டில் இருக்குல்ல இந்த பாண்டும் இதுக்கு இது பேரா அப்படின்னு சொல்லணும் இந்த பேரா பொசிஷனில் யார் இருக்காங்க அப்படின்னா சிஎல் இருக்குது ஸோ அதுதான் பி பேராசி குளோரோ இன்னொரு பென்சின் ட்ரிங்க் இருக்குது அதுலேயும் பேரா பொசிஷன் சிஎல் இருக்குது அதுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பிடாஸ் அப்படின்னு சொல்கிறோம் ஏன்னா இன்னொரு டைம் இருக்கிறதுனால பிடாஸ்ன்னு வச்சுக்கிறோம் பிடாஸ் இங்கே ஒரு சிஎல் இருக்குது குளோரோ ஸோ அதனால் என்ன பண்ணுறோம் டை குளோரோ இந்த 2 பென்சின் ரிங்குக்கு பேர் தான் ஃபினைல் சொல்லணும் 2 டைம்ஸ் இருக்கிறதுனால டை ஃபினைல் அது எதில் அட்டாச் ஆயிருக்கு அப்படின்னா இந்த அசிட்டால்டிகேட் ஃபார்மேட்டில் அட்டாச் ஆயிருக்கு அசிட்டால்டிகேட்டில் ஓ போயிடுச்சு இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா 2 கார்பன் இருக்கிறதா அர்த்தம் 2 கார்பன்னா ஈத்தேன்னு சொல்லணும் இல்லையா ஸோ இதில் 3 சிஎல் அட்டாச் ஆயிருக்கு ட்ரை குளோரோ 3 சிஎல் இருக்குது 2 கார்பன் இருக்கிறதுனால ஈத்து சிங்கிள் பாண்ட் இருக்கிறதுனால ANE ஸோ PPDAS டைக்ளோரோ டைஃபினைல் ட்ரைக்ளோரோ ஈத்தேன் அப்படின்னு சொல்கிறோம் அதை தான் என்னென்னு சொல்கிறாங்க அப்படின்னா இந்த டி அப்புறம் இந்த டி அப்புறம் இந்த டி டிடிடி அப்படின்னு சொல்கிறாங்க இட் இஸ் எ வெரி இம்பார்ட்டன்ட் ஒன் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது ப்ரிப்ரேஷன் ஆஃப் எ பாஸ்ஜின் பாஸ்ஜின்னா என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம் அதாவது கார்பன் மோனாக்சைடுன்னு சொல்லுவோம் இல்லையா சிஓ அந்த சிஓவும் அதில் 2 சிஎல் சேர்ந்துருந்துச்சு அப்படின்னா COCl2 அதுக்கு பேர் தான் பாஸ்ஜின் அதை எப்படி தயாரிக்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம் நான் என்ன செய்ய போகிறேன் கார்பன் டெட்ராக்குலரை எடுத்துகிட்டு ஹாட் வாட்டரோட ரியாக்ட் பண்ண வைக்க போகிறேன் அது பண்ணாவே போதும் உங்களுக்கு அந்த ப்ராடக்ட் வந்துடும் ஸோ கார்பன் டெட்ராக்குலரைட் என்னென்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம் கார்பன் டெட்ராக்குலரைட் அப்படின்றது CH4னா மீத்தேன் இதில் 4 ஹைட்ரஜன் எடுத்துகிட்டு 4 சிஎல் போட்டிங்க அப்படின்னா அதுதான் கார்பன் டெட்ராக்ளோரைட் அதை தான் இப்படி எழுதியிருக்கேன் கார்பன் டெட்ராக்ளோரைட் டெட்ரானா 4 டைம்ஸ் சிஎல் இருக்குன்னு அர்த்தம் வாட்டர் மாலிகுல் எடுத்துக்கிறோம் இப்போ HOH இதில் 2 ஹைட்ரஜன் இருக்குல்ல 1 சிஎல்லும் 1 ஹெச்சும் கம்பைன் பண்ணிங்கன்னா HCl வந்துடும் அதே மாதிரி இன்னொரு சிஎல் இன்னொரு ஹெச் மீதி என்ன இருக்குது 2 சிஎல் இருக்குது 1 சி இருக்குது 1 ஓ இருக்குது இது எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி எழுதணும் எப்பவுமே இந்த சியும் ஓவும் எழுதும்போது சேர்த்து எழுதணும் இல்லை நான் தனியாக பிரித்து எழுதுறேன் அப்படின்னா அப்போ இப்படி எழுதணும் சி டபுள் பாண்ட் ஓன் எழுதணும் நீங்கள் அதை மறந்துட்டீங்க ஒரு பாண்டு போட்டிங்கன்னா தப்பு அதனால் என்ன பண்ணுங்கள் இந்த இடத்த சேர்த்து எழுதிடுங்க CO+2HCl இதுக்கு பேர் தான் பாஸ்ஜின்னு சொல்கிறோம் இல்லைனா
கார்போனைல் குளோரைடு அப்படின்னு சொல்லலாம். சிஓனா கார்போனைல், இங்கெல்லாம் சிஓன்னு இருக்கோ அது கார்போனைல் அப்படின்னு அர்த்தம். வெறும் சிஓனா கார்போனைல், அதில் சிஎல் சேர்ந்துருக்கு, அதனால் கார்போனைல் குளோரைடு சொல்லணும். ரைட். இதில் இன்னொரு மெத்தட் கூட இருக்குது, அதாவது குளோரோஃபார்ம் எடுத்துகிட்டு ஆக்சிஜனோட ரியாக்ட் பண்ணாமல் நமக்கு ப்ராடக்ட் கிடைக்கும். லெட்ஸ் சி தட். குளோரோஃபார்ம் எடுத்துக்கிறீங்க, குளோரோஃபார்ம் ரியாக்ட்ஸ் வித் ஓ டூ இன் தி ப்ரெசன்ஸ் ஆஃப் எ லைட். அதனால் என்ன பண்ணுறேன் ரியாக்ஷனை பாருங்கள். குளோரோஃபார்முடைய ஃபார்மில் நம்ம நான் சொன்னேன் இல்லையா, சிஹெச் ஃபோர்னால் மீத்தேன், அதில் ஒரு ஹைட்ரஜனை விட்டுருங்க, மீதி இருக்கிற மூணு ஹைட்ரஜனும் மூணு சிஎலால் ரீப்ளேஸ் பண்ணிங்கன்னா அதுக்கு பேர் குளோரோஃபார்ம். இதே ஐ யூஸ் பண்ணிங்கன்னா அயோடோ ஃபார்ம். இதை எடுத்துக்கிறோம், ஆக்சிஜனோட ரியாக்ட் பண்ணுறோம், ஆஃப் ஓட்டுன்னு எழுதுனா ஒரு ஆக்சிஜன் இருக்கிறதா அர்த்தம். இப்போ என்ன பண்ணலாம், ஈஸியாக நமக்கு ரெண்டு சிஎல் வேணும், ஒரு கார்பன் வேணும், ஒரு ஆக்சிஜன் வேணும். அப்போ மீதி என்ன இருக்குது, ஒரு ஹைட்ரஜன் இருக்குது, ஒரு சிஎல் இருக்குது, இதை ரெண்டையும் வெளியில் அனுப்பிவிடுங்க. இதை வெளியில் அனுப்பிட்டீங்க அப்படின்னா மீதி இருக்கிறது ரெண்டு சிஎல் இருக்குது, ஒரு கார்பன் இருக்குது, இதில் ஒரு ஆக்சிஜன், ரெண்டு சிஎல் ஒரு கார்பன் ஒரு ஆக்சிஜன். ஸோ நமக்கு தேவையான அந்த சிஓசிஎல் டூ பாசிஜன் வந்துருச்சு. லெட்ஸ் சி வெரி இம்பார்ட்டன்ட் அனதர் ரியாக்ஷன் இன் ஆர்கான பார்க்க போகிறோம் அப்படின்னா ப்ரிப்ரேஷன் ஆஃப் குளோரோபிக்ரின். ஸோ குளோரோபிக்ரின் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா நமக்கு குளோரோஃபார்ம் வேணும். அந்த குளோரோஃபார்ம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படின்னா பை யூசிங் அசிட்டால்டிகைடு. அசிட்டால்டிகைட்லேருந்து குளோரோஃபார்ம் ப்ரிப்பேர் பண்ணலாம். அதில் இன்னொரு ரியாக்ஷனில் வேணால் சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போது குளோரோஃபார்ம் ரியாக்ட்ஸ் வித் நைட்ரிக் ஆசிட் டு ஃபார்ம் குளோரோபிக்ரின். இப்போ குளோரோஃபார்ம்னா என்னென்னு இப்போ தான் நம்ம பார்த்தோம். குளோரோஃபார்ம் அப்படின்றது ஒன்றும் கிடையாது, மீத்தேனில் மூணு ஹைட்ரஜனை எடுத்துகிட்டு மூணு சிஎல் போட்டிங்க அப்படின்னா அதான் குளோரோஃபார்ம். சிஹெச் சிஎல் த்ரீ இல்லை ஹெச் சிசிஎல் த்ரீனு கூட சொல்லலாம். இதை எடுத்துக்கிறீங்க, இதை எடுத்துக்கிட்டு என்னோட ரியாக்ட் பண்ண வைக்கணும் அப்படின்னா நைட்ரிக் ஆசிட். நைட்ரிக் ஆசிட்னா என்ன, ஹெச்என்ஓ த்ரீ. அந்த ஹெச்என்ஓ த்ரீயை தான் இப்படி நான் பிரித்து எழுதியிருக்கேன். ஒரு ஹைட்ரஜன், ஒரு நைட்ரஜன், மூணு ஆக்சிஜன் இருக்கணும். ஸோ ஹெச்என்ஓ த்ரீ அப்படின்னா நைட்ரிக் ஆசிட், ஹெச்என்ஓ டூ அப்படின்னா நைட்ரஸ் ஆசிட். இதில் நான் என்ன பண்ண போகிறேன், பிரித்து எழுதும் போது இந்த ஓஹெச்சுக்கு மைனஸ் வரும், இந்த என்ஓ டூக்கு ப்ளஸ் வர மாதிரி எழுத போகிறேன். அப்போ பாண்டை இங்கே பிரேக் பண்ணணும், இந்த டூ எலக்ட்ரான் ஆக்சிஜன் கிட்ட போயிடும். இந்த ஓஹெச் மைனஸையும் இந்த ஹைட்ரஜனையும் கம்பைன் பண்ணுங்கள், என்ன வந்துடும், வாட்டர் வந்துடுமா? ஸோ அந்த வாட்டர் மாலிக்குள் வெளியில் போயிடுச்சு. மீதி என்ன இருக்குது, ரெண்டு மூணு சிஎல் அப்படியே இருக்குது. ஸோ சிசிஎல் த்ரீ இருக்குது, அதில் என்ஓ டூவை கம்பைன் பண்ணுறேன். அப்போ இங்கே கார்பனுக்கு என்ன சார்ஜ் வந்துனுங்கன்னா மைனஸ் வரும். இந்த மைனஸையும் இந்த ப்ளஸ்ஸையும் கம்பைன் பண்ணிங்க அப்படின்னா குளோரோபிக்ரின். இதுக்கு இன்னொரு பேர் ட்ரைக்ளோரோ. என்ஓ டூனா நைட்ரோ, ஒரு கார்பன் இருக்குனால மீத்தேன். ஸோ அப்படியே சொல்லலாம். அப்போ இன்னொரு நேம் என்ன அப்படின்னா மூணு சிஎல் இருக்குது, அதனால் ட்ரைக்ளோரோ, ட்ரைக்ளோரோ நைட்ரோ. என்ஓ டூனா நைட்ரோன்னு சொல்லணும், ஒரு கார்பன் இருக்கிறதுனால மீத், ஸோ மீத்தேன். ஏஎன்இன்னு முடியணும், ட்ரைக்ளோரோ நைட்ரோ மீத்தேன் அப்படின்னு சொல்லணும். இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். புதுசாக யாராவது பார்த்துட்டுருந்தீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. எப்போல்லாம் வீடியோஸ் போடணும் அப்போலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். கைண்ட்லி ஷேர் திஸ் வீடியோ டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு கிடைச்ச அந்த பெனிஃபிட் மற்றவங்களுக்கும் கிடைக்கும்னு நினைங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.